தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், எதிர்காலத்தில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்து, அதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதில் இந்த ஆண்டு 73 கோடி ரூபாய்க்கான அனுமதியை தந்து, முதற்கட்டமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடற்கரை ஓரமாக இருக்கின்ற 14 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பகுதிகளை முதல் கவனம் எடுத்து அந்த பகுதிகளில் பயோசீல்டு என்கின்ற முறையில் பனைமரங்கள் போன்ற மரங்களை நடவு செய்வது, அந்த கடல் அரிப்புகளால் பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது போன்ற 13 இலக்குகளை அடைவதற்கான அந்த திட்டத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதேபோல் அதிலே பசுமை பள்ளிகளை உருவாக்குவது, கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ் உருவாக்குவது, அதே மாதிரி பசுமை கோயில்கள் உருவாக்குவது, சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து நெட் ஜீரோ மார்க்கெட் என்கின்ற அடிப்படையில் உருவாக்குவது போன்ற திட்டங்களும் அதில் அடங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை இன்றைக்கு 23.8%லிருந்து 33% உயர்த்துவதற்கு பசுமை தமிழகம் என்கின்ற திட்டத்தை தந்து, அதுவும் வெற்றிகரமாக இன்றைக்கு பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அமைப்பானது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நடவடிக்கைகளுக்கு, ஏன் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே இன்றைக்கு சமூக நீதியை எடுத்து சொன்னது தமிழ்நாடு, அந்த அடிப்படையில் சுற்றுச்சூழலியலை இந்தியாவிற்கு உலகத்திற்கு எடுத்து செல்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, அதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், அந்த கவுன்சில் வந்து நீங்க முக்கியமா அதாவது அது காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக ஒரு கவர்னிங் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக எல்லா அமைச்சரவர்களையும் லிங்க் பண்ணி தான், அனைத்து துறைகளையும் லிங்க் பண்ணி தான் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மேற்கொண்டு வருகிறார். உண்மையாலுமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சமூகத்தினுடைய அந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறார். கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் இயற்கை பாதுகாப்பவர்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள், பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய தலைவராக தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் பார்க்கின்ற காரணத்தினால், எல்லா துறையினரும் அமைச்சரவே கூட்டு முயற்சியாக தலைவர் அவர்கள் அந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை தெரிவித்துக்கிறேன். அதாவது நாங்கள் இப்போ வந்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை வந்து இன்றைக்கு வந்து இ வெஹிக்கிள் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வனத்தில் வந்து அந்த வன பாதுகாவலர்கள் வனத்துக்கு போகிறப்போ அதற்கான கிட்டத்தட்ட 250 பைக் வந்து இ வெஹிக்கிள் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த இ வெஹிக்கிள் வந்து இன்றைக்கு இப்போ தான் அறிமுகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய பல இடங்களில் சார்ஜ் ஸ்டேஷன் போன்ற பிரச்சனைகள் இருப்பதனால சூழ்நிலைக்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் இந்த பேருந்துகளில் இ வெஹிக்கிள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக்கிறேன்.